ஐயா பழனி பாபா பற்றி இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு தடா ரஹீம் அவர்களிடத்தில் ஒரு சின்ன கலந்துரையாடல். வணக்கம் சார். இப்போது பழனி பாபா அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது யூடியூப்பில் பிரபலம். மக்கள் மத்தியில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஃபுல்லாக வந்து அவர் பேச போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே கூட்டம் வந்து குவிஞ்சிரும். அப்படி அவருடைய பேச்சுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு வசீகரம் இருந்தது. கலைஞர் ரசித்தாங்க, எம்ஜிஆர் ரசித்தாங்க, ஈவன் ஜெயலலிதா கூட ரசித்தாங்க. அப்படி அவரிடத்தில் நீங்கள் ரசித்த விஷயம் என்ன? நான் வந்து அவருடைய பேச்சாற்றத்தில் அவருடைய செயல்திறனை, மதிநுட்ப திறம்பை ரசிச்சிருக்கேன். அவருடைய பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு இடத்துல போய் பேசினாருன்னு சொன்னால் அந்த விஷயத்தை முழுமையாக உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா, தீர்வற்ற பேச்சுக்கள் அவர் எந்த மேடையிலும் பேச மாட்டார். ஏதோ போகணும், நம்மளை கூப்பிட்டாங்க பேச்சாற்றல, ஏதோ ஒரு மேடைக்கு கூப்பிட்டாங்க நம்மளை, அங்கே போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அதை வச்சு நம்ம பேசிட்டு வந்துடும்ன்றது தான் யதார்த்தம் எல்லா பேச்சாற்றலுடைய செயல்பாடாக இருக்கும். ஆனால் இவரை பொறுத்தவரையிலையும் அதுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருப்பார் பழனி பாபா. அதனால தான் அவர் வந்து இத்தனை பேர் இருந்தால் கூட தலைவர்கள் அவர்களுக்கு மத்தியில் அவர் வந்து ஒரு தனித்துவத்தோடு விளங்குகிறார். ஏன்னு சொன்னீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ வந்து இதே வந்து புதுப்பேட்டையில் கூட்டம் போடுறாங்க. கூட்டம் போட்டு நாங்கள்லாம் இருக்கோம். அப்போ புதுப்பேட்டை கூட்டம் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட நேரம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கூட்டத்தை வந்து ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட நேரத்தில் திகாவை சேர்ந்த தலைவர்கள், வைகோ போன்ற தலைவர்கள், திமுகவில் இருக்கக்கூடிய சுப்புலட்சுமி ஜெகதீசன் உட்பட பெரும் தலைவர்கள் எல்லாம் வந்து சிபிஐ கஸ்டடியில் இருக்காங்க. கடுமையான ஒரு கொடுமைக்கு ஆளாகி சிபிஐ கஸ்டடியில் இருக்காங்க. வைகோ தம்பி ரவி, வைகோ எல்லாமே, கொளத்தூர் மணி, என்ன இப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமே அங்கே இருக்குது. அந்த காலகட்டங்கள்லேயே வந்து அவர் என்ன பேசுகிறாருன்னு சொன்னீங்கன்னா, அதாவது ராஜீவ்காந்தியால் தமிழர்களால் ராஜீவ்காந்தி கொல்லப்படவில்லை. எப்படி தமிழர்களால் ராஜீவ்காந்தி கொல்லப்படவில்லை, ராஜீவ்காந்தியால் தான் 21 தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க என்ற ஒரு விஷயத்தை ஏதோ வந்து இப்படி உட்காந்துட்டு நம்மகிட்ட குசு குசுன்னு அவர் பேசுகிறார். ஒரு ஸ்டேஜில் பொது வெளியில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் வந்து பேசுகிறார். அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய டெஃபினேஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இந்திரா காந்தி கொல்லப்படும் போது இந்திரா காந்தி வந்து ஒரு துப்பாக்கி வந்து ஒரு சீக்கியர் வந்து துப்பாக்கியை வந்து, ஏன்னா அதை ஆன் பண்ணி இது பண்ணுறதுக்கு இத்தனை செகண்ட் ஆகும், 5 செகண்ட் 3 செகண்ட் ஆகும். அந்த 3 to 5 செகண்டுக்குள்ளே தன்னை வந்து நோக்கி அந்த துப்பாக்கி வருது, நம்மளை சுடுறான் அப்படின்றது தெரியுது. ஆனால் அவங்க தப்பிக்க முடியல, அப்போது அந்த இந்திரா காந்தி கொல்லப்பட்ட விஷயத்தில் விசாரணை ஆணையம் சொல்லப்பட்ட விஷயத்தின் அடிப்படையில் பிரதமர்கள், ஜனாதிபதிகள், முக்கிய நபர்கள், அதேமாரி வந்து எதிராளி, அதாவது பாதுகாப்பு அதிகாரிகளே தன்னை கொல்ல வந்தால் கூட அங்கேருந்து தப்பிக்கக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட எதுனா ஒரு ஆயுதத்தை அவங்க பாக்கெட்டில் வச்சுருக்கணும். அப்போ அவங்க பண்ணும்போது அவங்க போட்டுட்டு தப்பிச்சு போயிடணும் அப்படின்ற மாதிரி. அப்போ லோ இன்டென்ஷன் பாம்பை வந்து இடுப்பில் கட்டிக்கலாம், அப்படி ஒரு ஆபத்து வரும்போது அதை தூக்கி வீசிட்டு அவங்க தன்னை தற்காத்துக்கலாம் அப்படின்றது தான் அந்த இந்திரா காந்தி கொலைக்கு பிறகு நடந்த விசாரணை ஆணையத்தினுடைய முடிவு. அந்த முடிவின் அடிப்படையில் தான் ராஜீவ்காந்தி நிறைய குண்டை இடுப்பில் கட்டிகிட்டு இருந்தார். அது எக்ஸ்பிரி ஆகி வெடித்ததுனால தான் 21 தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க. அதனால் எந்த தமிழனாலும் ராஜீவ்காந்தி கொல்லப்படவில்லை என்று பகிரங்கமாக மேடையில் வந்து அந்த டெஃபினேஷன், இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக சொல்கிறேன் நான், அவருடைய டெஃபினேஷன் வந்து எப்படின்னா, அந்த பாட்டிலை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டில், அந்த சோடா பாட்டில் வச்சுட்டு அதை உடைச்சோன்னா அந்த இதுதான் ஆகுது அப்படிங்கும்போது, அப்போது ராஜீவ்காந்தி இடுப்பில் பட்டதுனால தான் ராஜீவ்காந்தி பகுதி வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்றது அந்த டெஃபினேஷனோட, அந்த புள்ளி விவரத்தோட, அந்த எந்த ஆணையம் சொல்லிச்சோ அந்த விஷயத்தோடு வந்து பொது மேடையில் பேசுகிறாங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அந்த காலகட்டங்களில். அப்போ சமூக வலைதளங்கள் வளர்ச்சி இல்லை, இருந்தாலும் வந்து உடனே அவரை கைது பண்ணுறாங்க, அந்த வழக்கு உள்ளே போடுறாங்க. இப்போவும் நீங்கள் சொல்லும்போது, அதை கேட்கும்போது, பழனி பாபாவோட வாய்ஸில் அதை கற்பனை பண்ணும்போது ரொம்ப உணர்ச்சிகரமாக இருக்குது. ஆனா அதுல உண்மைத்தன்மை இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம தேட வேண்டியது. நிச்சயம் உண்மைத்தன்மை அப்படின்றத நீங்க பாக்குறீங்க. அந்த நேரத்துல வந்து தமிழர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழர்கள் அப்படி இருக்கும்போது அவங்க தான் குற்றவாளி அப்படின்னா அந்த குற்றவாளி இதில் நிப்பாட்டி அந்த கொடுமைப்படுத்தப்படும் போது இது போன்ற பேச்சுக்கள் அந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு தமிழர்களுக்கு மிகப்பெரிய அரணா இருக்கு. அது நீங்க வந்து அதை ஆய்வு பண்ண போகக்கூடாது. உண்மையா இருக்காரு பொய்யா அப்படின்றது அது ரெண்டாவது செகண்ட் பேர். அந்த நேரத்துல அந்த டெஃபினேஷனோட சொல்றாரு இல்லைங்களா. அப்போ அந்த விஷயங்கள் வந்து பரவுது இல்லைங்களா. செய்தி செய்தி பரவும்போது ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னும் போது அந்த சிந்திக்க போகும்போது அந்த வன்மம் இருக்க பார்த்தீங்கன்னா தமிழர்கள் மீது எதிரிகள் தொடுக்கக்கூடிய வன்மம் குறையுது இல்லைங்களா. அதுதான் அவருடைய பாட்டு. அதான் சொன்னார் அவருடைய மதிநுட்பம். ஒரு செயல் ஏதோ மேடையில பேசிட்டார் வந்துடுவார் அப்படின்றது இல்லை. அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே நீங்க கவனிச்சு பார்த்தீங்க சொன்னா அதுல வந்து அந்த தீர்வு இருக்கும். தீர்வுள்ள ஒரு பேச்சாற்றல் தான் பாபாவுடைய பேச்சா. அதுதான் மதிநுட்பம். எம்ஜிஆர் மேலே மட்டும் அவருக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பற்று பாசம் பழனி பாபாவுக்கு? இல்லை எம்ஜிஆர் எப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த காலகட்டத்தில் முஸ்லீம்கள் முழுக்க முழுக்க வந்து திமுகவுக்கு பக்கபலமாக தான் இருந்தாங்க. எம்ஜிஆர் எவ்வளோ அடித்து கூட திமுகவுக்கு வந்து ஆனால் அதிமுகவுக்கு முஸ்லீம்கள் போகவே இல்லை. உங்களுக்கு தெரியல அந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கிய தேவர் மூலியமாக தான் எம்ஜிஆர் அவர் போய் பார்க்குறாரு. முக்கிய தேவர் எம்எல்ஏவாக இருக்கார். அவர் மூலியமாக எம்ஜிஆர் பார்க்குறாரு. பார்க்கும்போது பாபாவுடைய அந்த அதாவது அவர்கிட்ட சில இது இருக்கும். அந்த பேச்சு யார்கிட்ட பேசினாலும் சரி அப்படியே மயங்கிடுவாங்க. அந்த அந்த ஒரு பேச்சு ரசிகரமான பேச்சு. அது என்ன மொழியில் பேசினாலும் சரி நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுவார். அதே நேரத்தில் வந்து அந்த சில பல வரலாற்றுகளை சொல்லி சில பல கதைகளை சொல்லி சில பல ஜோக்குகளை சொல்லி அது எப்படியாப்பட்ட ஆளை வந்து தன்னை வந்து தன் பக்கமாக மாற்றி எழுத்திக்கக்கூடிய ஆள் தரணும். அப்படி இருக்கும்போது அப்போது எம்ஜிஆர்கிட்ட அறிமுகப்படும்போது இந்த சிறு வயது அப்போ சின்ன வயசு தானே. அப்படி இருக்கும்போது அப்போது அவர் வந்து போய் அறிமுகப்படுத்தும் போது அப்போ எம்ஜிஆருக்கும் அவருடைய பேச்சு கீச்சு சின்ன வயசில் என்னடா இப்படி பேச எப்போவுமே இருக்கும் இல்லைங்களா. இப்போ நம்மளே வந்து ஒரு சின்ன பையன் வந்தோன்னா ரொம்ப நல்லா பேசுகிறேன் இவ்வளோ பேசணும் ரொம்ப பேசுகிறானே நல்லா பேசுகிறான் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுவும் அரசியல் கட்சி வச்சுருக்காங்க. அப்போ அந்த மாதிரி தான் அவர் பாபா கிட்ட வந்து உறவாகிறாரு. ஆனால் அதன் பிறகு வந்து எம்ஜிஆருக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் தனக்கு அட்வைஸ் பண்ணுற ஆளுங்க பிடிக்காது இல்லைங்களா. எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா அவர் வானத்தை பார்த்து இப்போ இருக்கிறது சூரியனு. அதனால தானே எம்ஆர் ராதாவை அவருக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த பாபாவை வந்து ஒதுக்குறாரு. பாபாவை ஒதுக்குறாரு. அதன் பிறகு வந்து தலைமை செயலத்துக்குள்ள பழனி பாபான்னு ஒருத்தர் வந்தானே அனுமதிக்காதீங்கன்ற ஒரு அறிக்கையை விட்ட பிறகுதான் பழனி பாபா யாருன்னே தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி வரையும் தெரியல. எம்ஜிஆர் அந்த அறிக்கையை வெளியிடாமல் இருந்திருந்தா பழனி பாபா உலக தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சிருக்காரு. எதுவும் சில மேடைகளில் பேசியிருப்பாரு தான். ஆனால் எம்ஜிஆர் சொல்லும்போது யார் அந்த பழனி பாபான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தாங்க. அப்போ தான் கலைஞரும் பார்த்தாரு. அப்போ கலைஞருக்கு இயற்கையாக ஒரு இது இருக்குது இல்லைங்களா. அதாவது எம்ஜிஆருக்கு எதிரான நபர் யார் இருக்கா தனக்கு கூட வச்சுக்கிட்டு. அப்போ திமுக மேடைகளில் வந்து பேசும்போது தான் பழனி பாபான்றது தமிழக மக்களுக்கு மிக பிரபலமானது. எல்லா திமுக மேடைகள்லையும் போய் பயங்கரமாக எம்ஜிஆரை வந்து அவருக்கே உண்டான பாணியில் வந்து நான் அவன் இவன் சொல்லி பேசுவார் மேடையில் வரும்போது. இதுக்கு நீ கேஸும் போட முடியாதா எம்ஜிஆர் ராமச்சந்திரா இதுக்கு நீ கேஸும் போட முடியாதா அப்படின்னு சொல்லி அதை லாஜிக்காக சொல்லுவார். என்னென்னா நீ என்று 16ன்னு சொல்கிற எனக்கு 20ஆகுது. அப்போ உன்னை என்னை விட நீ சின்னவங்க தானே. சின்னவனை வடப்படம்னு சொல்கிறது சட்டப்படி சரிதானே. அப்படி அவர் லாஜிக்காக தான் எல்லாமே அவருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சை பொறுத்த வரையும் ஏதோ பேசுனாங்க ரசித்தோம் அப்படின்னு லாஜிக் ஸ்பீச் அவரு அவருடைய ஸ்பீச். இதே ராஜீவ்காந்தி வழக்கிலையும் கூட பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் சின்ன வயசாக இருந்திருப்பீங்க. நீங்கள் மீடியாவில் இருந்தீங்களா என்னன்னு தெரியல. ராஜீவ் கொலை செய்யப்படும் போது மீடியாவில் இல்லை இல்லை அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரகசிய விசாரணைன்னு சொல்லிட்டு சிபிஐ வந்து கொண்டு வரும். விசாரணை ரகசிய விசாரணை. இவர் ஃபஸ்ட்டு ஒரு கூட்டம் பேசிட்டு ராஜீவ்காந்தியால் தான் வந்து 21 தமிழர்கள் கொல்லப்பட்டாங்களே தவிர தமிழனால ராஜீவ்காந்தி கொல்லப்படலன்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டார். ஜெயிலேருந்து வெளியே வரார். உடனே அண்ணா நகரில் கூட்டம் போட்டார். கூட்டம் போட்டு என்ன பேசுகிறாருன்னா அந்த ரகசிய விசாரணை. அப்போது அவர் சொல்கிறாரு ராஜீவ்காந்தி வழக்கில் ரகசிய விசாரணையாண்டா என்னடா ரகசியம் உலகத்தில் வந்து ஒரே ஒரு விஷயந்தான்டா ரகசியம். அது என்னென்னா சாந்தி முகூர்த்தம் தான். அதுவே நாசமாக போன இன்னைக்கு வீதியில் வந்து விளையாடுது. நீ என்னடா மயிறு வந்து ரகசிய விசாரணை. அப்போது உடனே கைது. அதுக்கும் ஒரு வழக்கு அவருக்கு. எது பேசினாலும் வழக்கு. ஆமாம் இது அது வந்து அந்த அந்த விஷயம் பேச ரகசிய விசாரணைன்னு சொல்லிட்டு அரசு முடிவு எடுத்து அது அதாவது மத்திய சிபிஐ அவங்க முடிவு எடுத்து ஒரு விஷயத்தை கொண்டு போகும்போது மக்கள் மத்தியில் பேசும்போது எப்படி ஆகிடுங்க. அந்த நேரத்தில் எந்த திமுக தலைவரும் எந்த திகா தலைவர்களும் எந்த தமிழ் தேசிய தலைவர்களும் அதை பற்றி பேசல. ரகசிய விசாரணை அமைதியாக இருந்தாங்க. ஆனால் அதை அடித்து உடச்சி தமிழ்நாட்டில் பழனி பாபா தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள் அந்த இன்னி கூட நிறைய கேசட் இருக்குது பாருங்கள் அதை பற்றி. அது எவ்வளோ பெரிய வார்த்தைகள். அது என்னடா மயிறு ரகசியம் ஒன்றே ஒன்று ரகசியம் அதுவே இன்றைக்கி வீதியில் கிடக்குதுன்றாரு. சாந்தி முகூர்த்தம் அதுவே வீதியில் இருக்குது. நீ நீளமாக போய் விசாரணை பண்ணுற ரகசிய விசாரணை பொறுத்து அதை உயர்நீதிமன்றத்தில் வழக்கினர் நம்ம துரைசாமி மூலமா போட்டு அதை உடைச்சாரு. அதுக்கு ரகசிய விசாரணை பண்ணக்கூடாதுன்றது முடிவே வந்தது. அதுக்கப்புறம் வந்தது. ஓகே, இப்போ எம்ஜிஆர் மேலே அவருக்கு இருந்த பாசம்னு ஆரம்பித்தது போய் அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ். ரெண்டு பேருக்கு இடையில வந்து முக்கியமான ஈவெண்ட் அப்படிங்கும்போது அவரோட வீட்டில் போய் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது துப்பாக்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் வந்து பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு அது கதையா அது உண்மையா அப்படிங்கிறது. அதாவது அந்த நேரத்தில் நான் அவர் கூட இல்லை. இப்போ இந்த விஷயங்கள் கூட அவர் கூட அந்த நேரத்தில் இருந்த நபர்கள் சொல்லி நான் கேட்டவன் தான். அப்போ எனக்கு 25 வயசு அவர் கூட பாபா. நான் 89 நான் அவரை பாபாவை பார்க்குறேன். 25 வயசு எனக்கு. இப்போ 25 வயசுல இருந்தால் இந்தளவுக்கு அரசியல் தெளிவு இல்லாத நபர் நான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கிறேன். அப்படி இருக்கும்போது அப்போது அவர்கிட்ட அந்த நேரத்தில் கூட உடனே இருந்த நிறைய சகோதரர்கள் சொல்லி கேட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே. நானே போய் பேசுகிறேன் என்ன நடந்தது அதான். அது வந்து எப்படின்னு சொன்னால் பல தரப்பு. ஆனால் அது மாமா கிட்ட கேட்கும்போது போடாம வேணா இப்படி திட்டுவார். அப்படி ஓப்பன்டாக்காக பேசுவேன். சும்மா போயிட்டு ஏதாவது பேசிட்டு போங்க அப்படின்னு வரத்தவரை அதெல்லாம் நம்ம கேட்டாவே சொல்ல மாட்டார். விட்டுட்டு அதாவது அந்த நேரத்தில் பேசிட்டு போயிட்டே இருப்பார். அடுத்த நாள் அதை பற்றி போய் பேசணுன்னா விட்டு போடா அப்படின்ட்டுவார். ஏன்னா உனக்கு பிரச்சனை வரும், தேவையில்லாமல் நீ வந்து இது போய் 4 பேர்கிட்ட சொல்லுவேன், அது தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் தான் வந்து எதுவும் சொல்லக்கூடாத வகையில் அப்படி இல்லை, அதுதான் சொல்கிறேன். அது ஏதோ தட்டில் வச்சுருந்தாலும் இது ஏதோ ஒரு தட்டு கத்தி இருந்ததாகவும் கத்தியும் துப்பாக்கி எடுத்து எம்ஜிஆர் மேலே வச்சதாலும். அப்போ இவர் பாபா வந்து சொன்னாரா இது என்ன இது அட்டை கத்தி மாரி இருக்குது, நாங்கள் அரப்பண்ணா இதுனா அட்டை துப்பாக்கி மாரி இருக்குது. நாங்கள் யார் வீட்டுக்கு யார் போனது? எம்ஜிஆர் வீட்டுக்கு பாபா போனது. பாபா வீட்டுக்கு எம்ஜிஆர் வரணும், அது எப்படி வர முடியாது. பாபா தான் போயிருக்காரு. போயிருக்கும்போது அந்த விஷயங்கள் வந்து நான் வந்து அரபு நாட்டு வாழ், நான் நீ இங்கே வச்சுக்கிட்டு சீன் போடாத அப்படின்னு சொல்லி சொன்னோம். கத்தியை பார்த்து அட்டை, ஆமாம் அட்டை கத்தின்னு சொல்லிட்டு நாங்கள் அரபு நாட்டு வாழ் அப்படின்னு சொல்லி அது மேடைகளில் கூட பேசியிருக்காரு. நான் எம்ஜிஆருக்கே சவால் விட்டு வந்தோண்டா அப்படின்னு. அது எம்ஜிஆர் இருந்த போது அந்த நேரத்தில் திமுக மேடைகளில் வந்து பயங்கரமாக அதை பற்றி பேசியிருக்காரு. கலவரெல்லாம் கூட வந்திருக்கு. அவர் கூட்டத்தில் வந்து கல் அடிச்சிருக்காங்க, எல்லாமே வந்திருக்காங்க. அப்போ வந்து அப்போ தான் அந்த பேச்செல்லாம் பேசியிருக்காரு. இதை வந்து என்ன நடந்ததுன்ற விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. அது வந்து அவர் கூட அந்த நேரத்தில் இருந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. நம்ம நேரில் பார்க்கும்போது அது ஒரு விஷயம். ஆனால் அங்கே வந்து மாமா வந்து சொன்னது என்னென்னா எம்ஜிஆரை பொறுத்தவரையும் யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடாது. அப்போ அட்வைஸ் பண்ணுற இடத்துல நான் இருந்துட்டேன். அதனால் என்னை துரத்தணுன்றது மற்றவங்க எல்லாம் ஒன்று கூடி தான் துரத்தணும். அங்கே வந்து நிலாவை பார்த்து நிலாவை பார்த்து சூரியன் சொன்னாலும் ஆமான்னு சொல்லுவோம், சூரியனை பார்த்து நிலான்னு சொன்னாலும் ஆமான்னு சொல்லுவோம். அது போன்ற நபர்கள் தான் எம்ஜிஆர் வச்சிருப்பாப்புல, அறிவாளிகளை கூட வச்சிருக்க மாட்டாப்புல. அதை தொடர்ந்து தான் ஜெயலலிதா அதை ஃபாலோ பண்ணாங்க. அதான் ஆமாஞ்சாமி போடக்கூடிய நபர்கள் வச்சிருப்பாப்புல. அதுதான் வந்து சொல்லியிருப்பேன். ஒன்றும் இல்லைங்க, ஜெயலலிதா நீங்கள் சொல்கிறீங்க. ஜெயலலிதான்னு சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்சு 93, 94 அம்முக்குட்டிக்கு ஒரு அட்வைஸுன்னு எழுதுறாரு அவருடைய பழனி பாபா. அம்முக்குட்டிக்கு ஒரு அட்வைஸுன்னு எழுதுறாரு. நானும் பார்த்துட்டு அந்த நேரத்தில் அப்படியே படித்து போட்டேன். நான் ஏதோ எழுதுறேன் அந்த மனுஷன் தலைவர், ஏதோ எழுதுறாரு. படித்தேன், நல்லா இருக்கா அவ்வளோதான். ஆனால் ஏன் எழுதுறாரு? ஆனால் அது இப்போ தெரியுது. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு காலம் வரும் இன்றைக்கு உன்னை வந்து உன் கால் அடியில் இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன பிராமண கூட்டமெல்லாம் ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் உன்னை எதிர்த்து நிற்பாங்க. அப்போது நான் உயிரோடு இருந்தால் உனக்கு துணையாக இருப்பேன் நான் நிச்சயம். இப்போ சொன்னார் பார்த்தீங்களா நம்ம ஜெயலலிதா கூட துணையாக நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன கூட்டம் உனக்கு எதிராக ஒரு காலகட்டத்தை திரும்பும். அப்போது உன்னை உயிரே கூட எடுக்க தயங்க மாட்டாங்க அவங்க. ஏன்னு சொன்னால் சனாதன கோட்பாட்டு கொள்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிராமண பெண்ணுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. அந்த அடிப்படையில் அவங்க வந்து இன்றைக்கி வந்து அவங்களுடைய அந்த பிராமண இதுவை வந்து இது பண்ணுறதுக்காக உன்னை வந்து தலைமை தூக்கி வச்சுட்டாங்க. பட் அவனுங்களை நீ நம்பாத, சனாதன உன்னுடைய அந்த இதுவை வச்சு நான் சொல்கிறேன். அந்த ஒரு காலம் வரும், அப்போ நான் உயிரோடு இருந்தால் உனக்கு தான் நான் துணையாக நிற்பேன். நான் சங்கராச்சாரியாரை வந்து ஜெயலலிதா கைது பண்ணாங்க. கலைஞருக்கே இல்லாத ஒரு தைரியம் வந்து ஜெயலலிதாவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி மீடியாக்கள் எல்லாமே புகழ்ந்து எழுதுச்சு. ஆனால் அவங்களுடைய கடைசியாக அந்த 72 நாட்கள் அந்த நேரத்தில் வந்து பெரிய அளவில் பிராமின்ஸ் வந்து கை கொடுத்துருந்தாங்களான்னு தெரில. அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது கூட தெரியல. நீங்க சொல்ற வார்த்தையை கடைசில உங்க கூட வந்து நான் நிப்பேன் அப்படினு சொன்னத இந்த இடத்துல பொருத்தி பார்க்கலாமோன்னு தோணுது. நிச்சயம் 100% பொருத்தி பார்க்கலாம். ஏன் சொன்னீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த நேரத்துல எழுத 94 ல எழுதுற அம்முகுட்டிக்கு ஒரு அட்வைஸ்னு சொல்லிட்டு அந்த கட்டுரை அன்று நான் உயிரோடு இருந்தேன் என்றால் உனக்கு துணையா நிற்பேன். அன்னைக்கு ஒட்டுமொத்த பிராமண கூட்டம் உனக்கு எதிராக உன் உயிரை பறிப்பார்கள் அப்படினு சொல்லிட்டு முடிச்சிருப்பார் அந்த ஆர்டிக்கல். அதை அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உண்மையிலே அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அவங்க மரணிக்கும் போது இந்த வேலையில் நான் பொது வெளியில் பேசாத ஒரு விஷயம் ஜெயலலிதா வந்து கொல்லப்பட்டிருந்தும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு சசிகலா, எடப்பாடி, ஓபிஎஸ் இவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் அதை பண்ணது அந்த சங்கராச்சாரியை கை வச்சாங்க இல்லையா, அவங்க கைது பண்ணாங்க இல்லையா, அந்த வன்மம் அவங்ககிட்ட இருக்குது. ஏன்னு சொன்னால் ஜெயலலிதாவை எனக்கு தெரியாது, ஜெயலலிதா நமக்கு பிடிக்காது, ஜெயலலிதாவை நம்ம ஓட்டு போடல, ஜெயலலிதாவுக்கு பிரச்சாரம் பண்ணலாது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா நம்ம காலங்காலமாக இந்த திமுகன்ற ஒரு நாசம் பண்ணி இவங்க முன்னாடியே போயிட்டோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் அந்த அம்மா அந்த இடத்துல இல்லைன்னா சங்கராச்சாரியை கைதே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள், அதாவது விஹெச்பி, ஆர்எஸ்எஸ், பாஜக அத்தனை தலைவர்களும்மா அங்கங்கே இருக்கக்கூடிய மாநில ஆளுநர்கள் எல்லாருமே ஃபோன் பண்ணி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது குற்றவாளி குற்றவாளி தான் கைது பண்ணி உள்ளே போகணும். அந்த அனுராதா ரமணன் வந்து அழுது தான் முதல் காரணம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கொலை மட்டும் காரணம் இல்லை. அனுராதா ரமணன் எழுத்தாளர் அனுராதா ரமணன் இருக்காங்களே, பேரறிஞர் சரஸ்வதி சாமி கைதுக்கு முக்கிய காரணம் வந்து அனுராதா ரமணனுடைய முக்கிய. ஏன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அனுராதா ரமணன் அந்த சரஸ்வதி ஜெயலலிதா சரஸ்வதி சந்திக்கும் போது அவங்களுக்கு நடந்த அந்த பாலியல் கொடுமையை அந்த அம்மா வந்து ஜெயலலிதா கிட்ட அழுத அவங்க ஃப்ரெண்டாக அவங்க கூட நண்பரை அழுதுனால அந்த நேரத்துல தான் அந்த சங்கராமன் கொலை வழக்கில் ரெண்டுத்தையும் வச்சு தான் தூக்கி உள்ளே போடுன்னு சொல்லி தூக்கி உள்ளே போட்டு எவ்வளோ பேர் தடுத்தாங்க. அப்போ அந்த பார்ப்பன வன்மம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே கருகி இருந்தது. அந்த நேரம் பார்த்து ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு வேலை முடிச்சுட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போதுங்க, காஞ்சி சங்கரமடத்தால் எதுவும் முடியும் முடியும். ஏன்னா அவங்க அதிகாரம் அவ்வளோ இருக்குது இல்லை, இன்றைக்கி கூட இருக்குது, அவங்க வேலை தான் இருக்குது. அவங்கள தவிர வேறு யார்கிட்டையும் இல்லை அதிகாரம். செய்தி கொடுக்கும் ஊடகத்தில் கூட இன்றைக்கி என்ன செய்தி வரணும்னு அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அதில் உட்காந்து என்ன முடிவு பண்ணுறோம் அதுதான் ஊடகத்தில் வரும். பழனி பாபா அப்படிங்கிற அந்த பேர் அது ஏற்படுத்தின தாக்கம் அப்படிங்கிறது வரலாற்றுலையும் சரி இன்னமும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் அது பேசு பொருளாக தான் மாறி இருக்குது. அவருடைய அந்த ஆரம்ப கால வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொந்த ஊரும் பார்த்திங்கன்னா பழனி ஆயக்குடின்ற அந்த ஊர் சொந்த ஊர். அவர் கூட வந்து 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் மொத்தம் 7 பேர், இவரை சேர்த்து 7 பேர் 7 பேர். அவருடைய தந்தை வந்து காப்பிக்குட்டை ராவுத்தர்னு மிக ஃபேமஸான ஒரு பிரபலமான ஒரு. இவர் படிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஊட்டி கான்வென்ட்டில் தான் படிக்கிறார், குன்னூர் ஊட்டி கான்வென்ட்டில் தான் படிக்கிறார். அதனால தான் எஜுகேஷன் வந்து அவருக்கு நல்லா இன்னும் கடைசியில் பேசுவார், ஃப்ளூயன்ட்டான இங்கிலீஷ் எல்லாம் நல்லா பேசுவார். ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்திலே வந்து அந்த ஊர்லேயே பழனியிலே வந்து அவங்க மாமா அவங்க கூட எல்லாம் சுற்றிகிட்டு இருக்கும்போது இவருடைய அந்த சாதத்தியமான பேச்சுக்கள், இந்த பேச்சுக்கள் மூலயமா அவரை வந்து எல்லாருமே வந்து அப்படியே விரும்பக்கூடிய நபர். அப்படியே வந்து இவர் முக்கிய இவருடைய அரசியல் தொடர்ச்சின்னு பார்த்தா முக்கிய அவர் தான் அவர் அவர்கிட்ட தான் போகும்போது அவர் ரொம்ப வந்து இது பண்ணும்போது அவர் எங்கே போய் அறிமுகப்படுத்தும்போது யார் சின்ன பையன்னு பார்க்காதீங்கண்ணே இவன் தான் பாபா பாபா மாரி பேசுகிறான் பார் அப்படின்னு சொல்லும்போது அது பாபான்னு வந்து ஊர் பழனின்றதால் பழனி பாபா ஃபேமிலி. அவருடைய பேர் அகமது அலி தான், அவருடைய பேர் அவங்க அப்பா பேர் முகமது அலி, அவருடைய மகன் அகமது அலி. ஆனால் அது கடைசியாக வந்து அகமது அலி பேசுகிறேன்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது, பழனி பாபா பேசுகிறேன்னு தெரியும். அவர் ஊர் பேரை வச்சு அது பாபா பாபான்றதுனால அவர் அந்த இதுவானது. அதன் பிறகு கல்லூரி முடிக்கிறாரு, கல்லூரி முடிச்சுட்டு அப்படியே இந்த இவங்க கூட இந்த அரசியல் இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் பேசும்போது அவருடைய ஆய்வு வந்து பயங்கரமாக சித்தர்கள் மீது இருக்கும். சித்தர்கள் புத்தகங்களை ஆய்வு பண்ணுறாரு, சித்தர்களை போய் சந்திக்கிறாரு, அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையெல்லாம். அவர் வந்து ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும், தாய் தந்தை இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் இதெல்லாம் விட்டுட்டு அது மேலே முகம் வந்து அப்படியே போகிறாரு. போய் அவங்க கூடவே இருந்து அவங்க கூட ஆய்வெல்லாம் பண்ணி அந்த புத்தகங்கள் சித்தர்களுடைய புத்தகங்கள்லாம் ஆய்வு பண்ணி இப்படி வந்து பலவிதமான ஆராய்ச்சியில் தன்னை வந்து ஈடுபடுத்துகிறார். அவர் வந்து ஒரு இஸ்லாம் என்ற அந்த ஒரு இஸ்லாமிய கோட்பாட்டு கொள்கைக்குள்ளே மட்டும் இல்லை அவர் இருந்துக்கிட்டு. அதன் பிறகு இஸ்லாம் இஸ்லாம் ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட கோட்பாடுகள் எல்லாமே இஸ்லாத்தை தவிர்த்து எல்லோருக்குமானவன் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அதேமாரி வந்து சாமியார்கள் அவங்ககிட்டலாம் போய் பழகிறாரு, என்ன ஏது அப்படின்ற ஆய்வு பண்ணுறாரு. ஆய்வு பண்ணிட்டு அதேமாரி இஸ்லாமிய கோட்பாட்டு கொள்கை அவருக்கு உண்டான உள்ளே இருக்க இல்லைங்களா, அதே அந்த மதத்தை வந்து அதேமாரி அதையும் வந்து நல்லா ஒரு இது பண்ணிக்கிட்டு அதன் பிறகு தான் அவர் வந்து சமூகத்தில் பல விஷயங்களை தைரியமாக எடுத்து வைக்கிறார். எல்லா விஷயங்களுக்கும் விவாதங்களுக்கும் வந்து இன்றைக்கெல்லாம் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி யூடியூப்பில் வந்து எங்கேயோ போயிருக்கலாம். அந்த நேரத்தில் வந்து இல்லை யூடியூப், அதை யூடியூப்புக்கு இல்லை சமூக. ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு மட்டுமே சொந்தமானவராக இருப்பாரா அப்படிங்கிறது தான் இங்கே டவுட் ஆகிடுது. இல்லை நான் அதுதான் சொல்லுண்ணா, உங்களுக்கு ஒரு கூட்டம் போட்டாங்கன்னா 10,000 பேர் வந்தாங்கன்னா 1,000 பேர் தான் முஸ்லீம்கள் வருவாங்க. ஏங்க தமிழரசனை பற்றி யாருங்க இந்த தமிழ் சமூகத்துக்கு சொன்னது? அவர் தாங்க சொன்னார், பல மேடைகளை பேசியிருக்காரு. வெற்றிமாறன் சொன்னார் அப்படிங்கிறாங்களே, இன்றைக்கி வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. நானே சில யூடியூப் வலைதளங்களில் பேசும்போது அப்போ சொன்னேன், தமிழரசன் புதுசாக சொல்கிறீங்களே போய் கதை இல்லையோ, கதை இல்லையா, இந்த தமிழகத்தினுடைய வரலாறு ஏன் தமிழரசன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம். அப்போ எல்லாமே அவர் இந்த தமிழ் சமூகத்தை வந்து எல்லா விஷயத்துக்குமே டெஃபினேஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க. பிஜேபி சொல்கிறான், சோனியா காந்தி வந்து அந்நிய நாட்டுக்காரி இத்தாலிக்காரன், இது பாவா அன்றைக்கே சொல்லிட்டாரு. அதாவது தன்னுடைய வீட்டில் வந்து ஒரு இலங்கைக்கார பெண்ணை வந்து அடைக்கலம் கொடுத்து வச்சுருக்காரு. புனிதான என்னுடைய வளர்ப்பு மகள்னு சொல்லியிருக்காரு. அப்போ கியூ பிரான்ச் டிஎஸ்பி வந்து அவர் வீட்டில் அப்போ நான் இருக்கேன், இது யாரோ சொன்னதில்லை, நம்ம நெகிழ்வாக பார்த்தது. அப்போ டிஎஸ்பி வராப்பில் பாபா சிகரெட் பிடிப்பார், சிகரெட் பண்ணி இப்போ ஸ்மோக் பண்ணுவேன், ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும்போது உட்காந்து பாபா அவங்கள பார்க்கறது, வாங்க உள்ளே உட்காருங்க அப்படின்னா அப்படியே உட்காந்துட்டு சாதாரணமாக பேசுவார். நல்லா எந்த அதிகாரி இருந்தாலும் நல்லா ஜாலியாக பேசுவோம். அதிகாரிகளும் அப்படி தான், அந்த வெளியே வழக்கு போகிறதெல்லாம் பார்த்தா அப்படி இருக்குமே தவிர அவங்ககிட்ட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக தான் பேசுவோம். பேசும்போது ஒன்றும் இல்லை பாபா, வீட்டில் அந்த புனிதான்னு வச்சுருக்கீங்களா அந்த பிள்ளை, அதை நீங்கள் தொட்டி விட்ருங்க, அது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஒரு இதாகும் என்ன சொன்னால், அந்த பிள்ளைக்கு வந்து விடுதலை புலிகள் கூடலாம் தொடர்பு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ இவர் பேசிட்டு புக்கு படிச்சுட்டே இருக்காரு. அப்போ நாங்களாம் உட்காந்துருக்கோம், இவர் என்ன பதில் சொல்லுவார் இவர் அப்படின்னு எல்லாருமே நான் நினைக்கிறேன், இன்க்ளூடிங் போலீஸில் இருந்து நீங்கள் முதல்கொண்டு நான் நினைக்கிறேன், என்ன சொல்லுவார் இவர் பதில் அப்படின்னு. அப்போ என்ன சொன்னார், சரிங்க என் வீட்டில் வந்து இருக்கிறது தப்பு தான், அது அது இந்தியாவுடைய இறைவனுக்கு எதிரான தப்பு தான், நான் துரத்தி விட்டுறேன், நீங்கள் சொன்ன மாதிரி துரத்தி விட்டுறேன். அதேமாதிரி வந்து ஒரு சாதாரண பிரச்சனை, நான் என் வீட்டில் இருக்கிறதே இந்தியாவுடைய இறைவனுக்கு ஒரு கெட்ட பேர் வருதுன்னு சொன்னால், ஒரு நாட்டினுடைய பிரதமர் வீட்டில் எப்படிங்க அந்நிய நாட்டு பெண் இருக்கலாம்? ஒரு நாட்டினுடைய பிரதமர் வீட்டில் எப்படி அந்நிய நாட்டினுடைய பிரதமர்? என் வீட்டிலேயாச்சும் எந்த ரகசியமே இல்லை, ஆனால் பிரதமர் வீட்டில் அத்தனை இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ரகசியமும் அங்கே தானே இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த ரகசியமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி ஒரு அந்நிய நாட்டு பெண்ணுங்க? யாரை பாபா சொல்கிறீங்க? சோனியா காந்தி யாருங்க, இத்தாலிக்காரி பெண்ணுங்க, அவன் எங்கே அங்கே உட்காந்துருக்கு? அது இது எவ்வளோ பெரிய இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்னு. பாபா இதெல்லாம் வேணும், நீங்கள் என்னை வந்து இப்போ அந்த பிள்ளையை கட்டாயப்படுத்தி நீங்கள் வந்து போலீஸ் வச்சு கூப்பிட்டு போனீங்கன்னா நான் நாளைக்கு வழக்கை இப்படி தான் போடுவேன் அப்படின்னு சொல்ல வழக்கு இப்படி தான் போகணும். அன்னையிலேருந்து தான் தமிழ்நாட்டில் இலங்கையிலேருந்து வந்து தங்கியிருந்த எத்தனையோ குடும்பங்களை காவல்துறை தொந்தரவு பண்ணதை நிறுத்தியது என்றால் மிகப்பெரிய விஷயம் தான். இவ்வளோ நேரம் பழனி பாபாவுக்காக உங்களுடைய நேரத்தையும் மக்களுக்காக பழனி பாபா பற்றிய விடயங்களையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.